நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ சீசன் 6 எபிசோட் 9 ரெண்டு பார்ட்டா பிரிச்சு பாத்துட்டு இருக்கோம். இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ட பாக்காதவங்களுக்கு இங்க கார்டு கொடுக்கறேன், அதை பார்த்துட்டு இங்க வந்து கன்யூ பண்ணுங்க நண்பா. இப்போ நம்ம செகண்ட் பார்ட்ட கன்யூ பண்ணலாம். ஜான்ஸ்டோ அவங்களுக்கு நடுவுல இருந்து வரான். அவன் அப்படியே குதிரையில முன்னால வந்து நிக்கிறான். இவங்களுக்குள்ள ஜெயிச்சிரணுங்கிற கட்டாயமும் இருக்கு, அதே சமயத்துல இவங்களுக்கு டபுள் மடங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்மியை எதிர்த்து போராடுறோம்னு ஒரு கலக்கமும் இருக்கு. இவங்களுக்கு கொஞ்ச தூரம் ஆப்போசிட்ல ராம்சே தன்னோட படைகளோட நிக்கிறான். அதாவது நார்த்ல பெரிய ஹவுசஸ் ஆன கார் ஸ்டார்க் அண்ட் அம்பர்ஸ் அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. நம்ம ஜான்ஸ்னோ அண்ட் டீம் எப்படி இவ்வளவு பெரிய ஆர்மியை எதிர்க்க போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா ஏதாவது புத்திசாலித்தனமா பிளான் பண்ணாதான் உண்டு. இந்த பக்கம் ஜான்ஸ்னோ எப்படி தன்னோட ஆர்மிக்கு நடுவுல இருந்து வந்தானோ அதே மாதிரி ராம்சே முன்னால வரான். ஆனா அவன் கையில கயிறு போட்டு யாரையோ இழுத்துட்டு வரான். யாருன்னு பார்த்தா நம்ம ரிக்கான் ஸ்டார்க். இந்த நாய் ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான். ராம்சே தன்னோட கத்தி எடுத்து மேல காட்டுறான். அவனை கொல்ல போறானோன்னு நம்ம நினைச்ச மாதிரியே ஜான்ஸ்னோவும் நினைச்சிருப்பான் போல. அவன் குதிரையை விட்டு இறங்கி முன்னால வந்து டென்ஷனோட பாக்குறான். ஆனா ராம்சே ரிக்கானை கொல்லாம அவன் கையில கட்டி இருக்க கயிறை கட் பண்றான். ராம்சே அவன் கிட்ட நாம ஒரு கேம் ஆட போறோம், நீ உன் அண்ணன் கிட்ட சீக்கிரம் போயிட்டா பொழைச்சுப்பேன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டு தன் கையில வில்லம்ப வாங்குறான். அதை பார்த்த ரிக்கான் ஓட ஆரம்பிக்கிறான். ஜான்ஸ்னோ ஓடி போய் தன் குதிரையில ஏறி ரிக்கானை நோக்கி போறான். இங்க ராம்சே அம்பு விட ஆரம்பிக்கிறான். அது ரிக்கான் மேல படாம சைட்ல படுது. இந்த ராம்சே எவ்வளவு கரெக்டா அம்பு விடுவானு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் வேணும்னே தான் மிஸ் பண்றான். அவன் விடுற லட்சணத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜான்ஸ்னோ தான் தம்பியை காப்பாத்த வேகமா வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் கிட்ட வர்ற சமயத்துல ஒரு அம்பு ரிக்கானை குத்தி கிழிக்குது. அவ்வளவுதான், ரிக்கான் அப்படியே அங்கேயே விழுந்து இறந்துடுறான். நான் தான் சொன்னேன்ல இந்த ராம்சே வேணும் தான் மிஸ் பண்ணான்னு. தான் தம்பி இறந்ததை பார்த்த ஜான்ஸ்னோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறான். ஒரு செகண்ட் எரிஞ்சு போன ஜான்ஸ்னோ உள்ளுக்குள்ள எரிமலையா பொங்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா ராம்சேயும் இதைத்தான் எதிர்பார்த்தான். அவங்கள ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வைக்கணும் தான் இப்படி பண்ணிருக்கான். ராம்சேயோட ஆளுங்க அம்பு விட ஆரம்பிக்கிறாங்க. ஜான்ஸ்னோ தான் குதிரையை கிளப்பி அவங்களை நோக்கி போறான். இதை பார்த்த செர்டேவோஸ் ஆர்மியை முன்னால போக ஆர்டர் கொடுக்குறான். எல்லாரும் வெறித்தனமா கத்திட்டு அட்டாக் பண்ண ஓடுறாங்க. அந்த குதிரைங்க எல்லாம் ஸ்லோ மோஷன்ல ஓடுற அந்த விஷுவலே வேற லெவல்ல இருக்கும். ஜான்ஸ்னோ வெறித்தனமா குதிரையை விரட்டி வேகமா வந்துட்டு இருக்கான். ராம்சே ஆளுங்க மறுபடியும் அம்பு விடுறாங்க. அந்த அம்பு ஜான்ஸ்னோட குதிரையில பட்டு ஜான்ஸ்னோ கீழே விழுந்துறான். அவன் கீழே விழுந்ததை பார்த்த டப்பா மூஞ்சி குதிரை படைகளை அட்டாக் பண்ண ஆர்டர் கொடுக்கறான். கீழே விழுந்த ஜான்ஸ்னோ தட்டி தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறான். பார்த்தா ராம்சேயோட குதிரை படைகள் வேகமா வந்துட்டு இருக்கு. ஜான்ஸ்னோட மனசுல கொஞ்சம் கூட பின்வாங்கி தன்னோட ஆளுங்க கிட்ட போகணும்னு தோணல. தன்னோட பெல்ட்டை கழட்டி தன்னோட ஃபேவரட் வாளான லாங் கிளாவை உருவி அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறான். ஜான்ஸ்னோ கத்திய உருவுற ஸ்டைலே தனி ஸ்டைல் தான்ல. அந்த குதிரை படை கிட்ட வர்ற சமயத்துல பின்னால இருந்து வந்த ஜான்ஸ்னோ படைகள் மோத ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரும் மாறி மாறி முட்டி மோதி குத்தி கொண்டுக்கிறாங்க. இங்க பின்னால இருக்கக்கூடிய செர்டேவோஸ் அம்பு விட ரெடியாக சொல்றான். அதே மாதிரி ராம்சேயும் சொல்றான். ஆனா செர்டேவோஸ் அம்பு விட்டா நம்ம ஆளுங்க மேலேயே படும் சொல்லி வேணான்னு சொல்லிடுறான். ஆனா இந்த டப்பா மூஞ்சி அவங்க ஆளுங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அம்பு விட சொல்றான். அந்த அம்புங்க எல்லாம் இவங்க ஆளு அவங்க ஆளும் பார்க்காம எல்லார் மேலயும் வந்து விழுது. ஜான்ஸ்னோ அந்த கூட்டத்துக்கு நடுவுல வர அட்டாக்க டாக்கிள் பண்ணி சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்கான். இங்க ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு செத்துட்டு இருக்க சமயத்துல ராம்சே இன்னும் அம்புங்களை விட சொல்லி ஆர்டர் கொடுக்கறான். அந்த அம்பு பட்டு ஏகப்பட்ட பேர் சாகுறாங்க. செத்து போனவங்க அங்க மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குறாங்க. ஜான்ஸ்னோவும் நிறுத்தின மாதிரி தெரியல, வெறித்தனமா சண்டை போட்டு இருக்கான். இங்க பாருங்க எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. இதுல யாரு ஸ்டார்க்ஸ் ஆளுங்க யாரு போல்டன்ஸ் ஆளுங்கனே தெரியல. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த செர்டேவோஸ் நாம இங்கேயே நின்று இருந்தா ஒப்பேராதுன்னு மீதி இருந்த 100 பேரையும் கூட்டிட்டு போர்க்களத்தை நோக்கி ஓடுறான். இப்ப ராம்சே என்ன பண்றான்னா, இவ்வளவு நேரம் கார் ஸ்டார்க் அண்ட் அம்பர்ஸ் ஆளுங்களை காவு கொடுத்துட்டு இப்பதான் தன்னோட போல்டன்ஸ் ஆர்மி அனுப்புறான். அவங்க கையில பெரிய ஷீல்டு பெரிய ஈட்டியோட போர்க்களத்தை நோக்கி ஓடி வராங்க. போர்க்களத்துல ஜான்ஸ்னோ ஒருத்தன் வெட்ட வர்ற சமயத்துல நம்ம டார்மெண்ட் அவனை குத்தி கொண்டு ஜான்ஸ்னோக்கு கை கொடுத்து தூக்கி விடுறான். ஊன் ஊனும் தான் பங்குக்கு அடிச்சு பறக்க விட்டுட்டு வந்து நிக்கிறான். அப்ப போல்டன்ஸ் ஆர்மி ஸ்டார்க்ஸ்ல மீதி இருக்கக்கூடிய கொஞ்ச பேரை சுத்தி வளைச்சிடறாங்க. இந்த டிராப்ப ஜான்ஸ்னோ டீம் எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் செத்தவங்க மலை மாதிரி குமிஞ்சு இருக்காங்க. மீதி இருக்கிற 3 பக்கத்தை இவங்க யூ ஷேப்ல ஷீல்ட வச்சு வளைச்சு பிளாக் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்களால எங்கேயுமே போக முடியாது, அங்க அப்படியே அமைதி ஆயிடுது. அப்ப போல்டன்ஸ் வீரர்கள் ஈட்டிய முன்னால நீட்டி ரெண்டு ஸ்டெப்பா எடுத்து வச்சு குத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஸ்டார்க்ஸ் ஆளுங்க இன்னும் நிறைய பேர் சாகுறாங்க. சரி அந்த டெட் பாடிஸ் மேல ஏறி நின்று தப்பிச்சிடலாம்னு பார்த்தா அங்க கொஞ்சம் பேர் நின்று ஏறி வரவங்களை வெட்டி கொள்றாங்க. அவ்வளவுதான், எங்கேயுமே நகர முடியாது. என்ன பண்ண போறாங்கன்னே நமக்கும் தெரியல, ஜான்ஸ்னோ டீமுக்கும் தெரியல. இன்னும் நிறைய பேர் அந்த டெட் பாடி சைட்ல இருந்து ஏறி வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. செர்டேவோஸ் வாங்க ஷீல்ட பிரேக் பண்ணலாம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறான். ஊன் ஊனும் அடிச்சு பறக்க விடுறான். டார்மன் கூட சில பேர் சேர்ந்து அந்த ஷீல்ட தகர்க்க பாக்குறாங்க. ஆனா என்னதான் தகர்த்தாலும் அடுத்த ஆளு அந்த இடத்த ஃபில் பண்ணிடுறாங்க. ஊனுனாலையும் ஓரளவுக்கு மேல எதுவுமே பண்ண முடியல. ஜான்ஸ்னோ கூட கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த பக்கம் வந்த ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேருக்கு கை கால்லாம் போய் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கும்.
இது எல்லாத்தையும் அந்த டப்பா மூஞ்சி பைய ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஜான்சனும் ஆளுங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த ஷீல்டை தகர்க்க முடியல. இந்த ப்ராசஸ்ல டார்மண்ட்டுக்கு வேற கையில விட்டு விழுந்துருச்சு. இப்போ போல்டன்ஸ் ஆளுங்க வேற இன்னும் நிறைய ஸ்டெப் எடுத்து முன்னால வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் அந்த டெட் பாடி சைடு போக போர்ஸ் பண்றாங்க. இவங்க நெருக்கி வர்றதால அந்த டெட் பாடிஸ் மேல ஏறி போகலான்னு முடிவு பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஜான்சனோவைய தள்ளி விட்டு மேல ஏறி ஓடுறாங்க. அட பாவீங்களா, இப்படி எங்க தலைவனை சகதியில முக்கி எடுத்துட்டீங்களாடே. ஜான்சனோவால அத்தனை பேத்த மீறி எந்திரிச்சு வெளியில வர முடியல. எல்லாரும் அந்த மலை மாதிரி கிடக்கிற டெட் பாடிஸ் மேல அடிச்சு பரண்டு ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல டார்மண்டும் அம்பர்ஸ லீட் பண்ணிட்டு வந்த ஸ்மால் ஜான் அம்பரும் சந்திச்சு சண்டை போட ஸ்டார்ட் பண்றாங்க. டார்மண்டுக்கு ஆல்ரெடி அடிப்பட்டதால அவனால சரியா சண்டை போட முடியல. அந்த ஸ்மால் ஜான் கிட்ட பயங்கரமா அடி வாங்குறான். இங்க என்னடானா ஜான்சனோ மூச்சு திணறிய செத்துருவான் போல. அத்தனை பேரு மேல ஏறி ஓடிட்டு இருக்காங்க. இங்க ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, ஊரு பக்கம் இருக்கிற தியேட்டர்ல தலை இல்லைனா தளபதி படம் ரிலீஸ் ஆனா டிக்கெட் கவுண்டர்ல முண்டி அடிச்சு மூச்சு திணறி டிக்கெட் வாங்குவோம்ல, அந்த நெரிசல் தான் இங்க நடக்குது. இது உயிருக்கு பயந்து ஓடுறதுனால அந்த நெரிசல் இன்னும் பல மடங்கு அதிகமா இருக்கு. ஜான்சனோவை பார்க்கவே நமக்கு பாவமா இருக்கு. ஒரு வழியா சின்ன கேப் கிடைக்கிது, அதை யூஸ் பண்ணி ஜான்சனோ மேல வந்துடுறான். அவ்வளவு நேரம் மூச்சு காத்து கூட கிடைக்காத ஜான்சனோக்கு மேல வந்து மூச்சு விட்டது கூட பெரிய வெற்றி மாதிரி தான் இருக்கு. ஜான்சனோ தன்னோட ஆளுங்க லாக் ஆகி நிக்கிறத சுத்தி முத்தி பாக்குறான். ஊன் ஊனுக்கும் நிறைய அடிபட்டுருச்சு. டார்மண்ட் ஸ்மால் ஜான் கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். செர்டேவஸ்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. டார்மண்ட் ஒரு வழியா அவன் கழுத்தை கடிச்சு துப்பி கத்திய வச்சு ஒரு குத்து. ஜான்சனோட படைகள் இப்படி லாக் ஆகி தோத்து போற நிலைமையில இருக்கிறத பார்த்த நமக்கு பரிதாபமா இருக்கு. ஆனா ஒருத்த மட்டும் அதை ரசிச்சிட்டு இருக்கான். டேய் டபுக்கு டப்பா, ஜான்சனோக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொன்று வேண்டாம் நம்ம நினைக்கிற நேரத்துல ஒரு ஹான் சவுண்ட் கேக்குது. பார்த்தா தூரத்துல ஹவுசாரின் கொடியை தூக்கிட்டு ஒரு வீரம் வரான். ஒரு வீரம் மட்டும் இல்லங்க, ஹவுசாரினோட மொத்த படையும் வருது. ஒரு மைல்டான பீஜியம் தான் கொடுக்கறாங்க, ஆனா அதுவே நமக்கு புல் அரிக்குது. ஆக்சுவலா சான்சா தான் பீட்டர் கிட்ட பேசி ஆரின் படைகளை கூட்டிட்டு வந்திருக்கா. ஏன்னா ஹவுசாரினை பொறுத்தவரை இப்போ பீட்டர் வச்சதுதான சட்டம். அந்த ஆரின் படைகள் வேகமா வந்து சுத்தி இருக்கக்கூடிய போல்டன்ஸ் ஆர்மிய சின்ன பின்னமாக்குறாங்க. நாம பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்க நேரத்துல நமக்காக ஒரு குரல் சப்போர்ட்டுக்கு வந்தா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்ல, அதே தான் இப்ப ஜான்சனோக்கு. அவன் அப்படியே அந்த டெட் பாடிஸ் மேல ஏறி நின்னு ராம்சேய பாக்குறான். இதெல்லாம் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ராம்சேக்கு தன்னோட தோல்வி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதனால அவன் பின்வாங்கி விண்டர்ஃபெல்ல நோக்கி குதிரையை திருப்பி கிளம்புறான். அவன் போறத பார்த்த ஜான்சனோ அவனை துரத்திட்டு ஓடுறான். கூட ஊன் ஊனும் டார்மண்டும் போறாங்க. ராம்சே குதிரையில விண்டர்ஃபெல்லுக்குள்ள வந்துடுறான். அப்ப ராம்சே கூட வந்த ஜெனரல் கிட்ட, நம்ம கிட்ட இன்னும் விண்டர்ஃபெல் இருக்கு, அவங்க இந்த சின்ன ஆர்மியை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது, நாம உள்ளே வெயிட் பண்ணுவோம்னு சொல்றான். ஆமாங்க, விண்டர்ஃபெல்ல அவ்வளவு ஈஸியா தகர்க்க முடியாதுல்ல. இந்த சமயத்துல ஜான்சனோ ஊன் ஊன் டார்மண்ட் கேட் கிட்ட வந்துட்டாங்க போல. சோ அம்பு விடுறவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. இவங்களால உள்ள வர முடியாதுன்னு நினைச்ச ராம்சேக்கு ஷாக்கு. ஏன்னா விண்டர்ஃபெல்லோட கேட்டு ஆட்டங்கானது. அப்போ ஊன்வனோட கையை கேட்டை உடைச்சிட்டு உள்ள வருது. டே டேய், இவங்கெல்லாம் அந்த வால்ல இருக்கிற கேட்டே அடிச்சு உடைச்சவனுங்கடா, இவங்களுக்கு இந்த கேட்லாம் எம்மாத்திரம். ஊன்வன் மேல ஏகப்பட்ட அம்பு படுது, ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஊன்வன் அந்த கேட்டை அடிச்சு உடைச்சு உள்ள ஓடி வந்து நிக்க முடியாம முட்டி போட்டு நின்னுறான். ஏகப்பட்ட அம்பு இன்னும் அவன் மேல வந்து குத்துது. பின்னால நிறைய ஒயிட் லிங்ஸ் உள்ள ஓடி வர்றாங்க. அவங்களும் பதிலுக்கு அம்பு விட்டு போல்டன் சாலுங்களை காலி பண்றாங்க. இப்ப உள்ள ஓடி வந்த ஜான்சனோ ஊன்வனை நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குங்கிற மாதிரி பாக்குறான். அவன் அடிபட்டிருக்க ஊன் ஊன டச் பண்ண போற சமயத்துல ஒரு அம்பு ஊன் ஊன் கண்ணுல வந்து குத்துது. ஊன் ஊன் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறான். அவ்வளவுதான், கடைசியா இருந்த ஒரு ஜெயண்டும் இறந்துட்டான்னு நாம வருத்தப்படுற மாதிரியே ஜான்சனும் வருத்தப்படுறான். அந்த அம்பை விட்டது ராம்சே தான். தன்னை சுத்தி வளைச்சிட்டாங்க, ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ராம்சே ஜான்சனோவை பார்த்து, நீ தானே ஒத்தைக்கு ஒத்தை கூப்பிட்ட, இப்ப சண்டை போடுவோன்னு சொல்லி அம்பை கையில எடுக்கிறான். இதை பார்த்த ஜான்சனோ டக்குன்னு கீழே கிடக்குற ஷீல்டு எடுத்து அவன் விடுற அம்பை பிளாக் பண்றான். அந்த அம்பு ஷீல்டுல சொருவி நிக்குது. ஜான்சனோ கண்ணுல திமிரு உணராடெடுக்க வந்தாருன்னு கெத்தா நடந்து வரான். அவன் அடுத்த அம்பையும் விடுறான், ஜான்சனோ அதையும் ஷீல்ட்ல வாங்கிக்கிறான். ஜான்சனோ கண்ணுல கொஞ்சம் கூட பயம் இல்ல, வெறி மட்டும்தான் இருக்கு. ஆனா சுத்தி இருக்கிற டார்மண்ட்டுக்கும் மத்தவங்களுக்கும் பதறது. ராம்சே மூணாவது அம்பையும் விடுறான், அதையும் ஜான்சனோ தான் கையில இருக்கிற ஷீல்ட்ல வாங்கி முன்னேறி நடந்து போறான். ராம்சே அடுத்த அம்பை கையில எடுக்கிறப்போ ஜான்சனோ ஷீல்டை வச்சு ஒரு அடி, ராம்சே கீழே வந்துடுறான். ஜான்சனோ மேல ஏறி உட்காந்து தன்னோட வெறி தீர்றவர அடிச்சு டப்பா முஞ்சிய கொல கொல நாக்கிறான். உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்லங்க, நான் எடி பேய் அடி, மாப்பிளைக்கு அவ்வளவு வெறி. அந்த சமயத்துல சான்சா அங்க வந்துடுறான். ஜான்சனோ அடிக்கிறத நிப்பாட்டிட்டு எந்திரிச்சிடறான். ஏன்னா மிச்ச மீதிய சான்சா பாத்துக்கிட்டோம். இப்ப விண்டர்ஃபெல்ல போல்டன்ஸோட கொடி இறக்கப்பட்டு பைனலா ஸ்டார்க்ஸோட கொடி ஏறுது. நெட் ஸ்டார்க் இறந்த கொஞ்ச வருஷத்துல இறக்கப்பட்ட ஸ்டார்க்ஸோட கொடி ஜான்சனோக்கு உயிர் வந்த கொஞ்ச நாள்லயே மறுபடியும் விண்டர்ஃபெல்ல ஏறிடுச்சு. இப்போ விண்டர்ஃபெல்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இத மெல்லிசாண்ட்ரா மேல இருந்து பாத்துட்டு இருக்கா. ஆனா மெல்லிசாண்ட்ராவை கையில அந்த மான் பொம்மையோட வெறித்தனமா செர்டேவஸ் பாத்துட்டு இருக்கான். அப்போ ரிக்கானோட பாடியை தூக்கிட்டு வராங்க. ஜான்சனோ அவங்க கிட்ட, என் தம்பிய கிரிப்ட்ல எங்க அப்பா
சமாதிக்கு பக்கத்துல புதைச்சிருங்கன்னு சொல்லிட்டு நகர்ந்து போறான். அப்ப சான்சா ஜான்ஸ்னோ கூப்பிட்டு அவனை எங்கன்னு ராம்சேய பத்தி கேக்குறான். பார்த்தா ராம்சேய ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. அவன் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். சான்சா அவனுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறான். ராம்சேய அவளை பார்த்து, நம்ம ஒன்னா இருந்த காலம் முடிய போகுது, ஆனா உன்னால என்ன கொல்ல முடியாது, நான் உன்னோட ஒரு பகுதி ஆயிட்டேன்னு சொல்றான். அதுக்கு சான்சா, நீ சொன்ன வார்த்தைகள் அழியும், உன்னோட வம்சமே அழியும், உன்னை பத்தின எல்லா ஞாபகங்களும் அழியும் சொல்றான். அப்போ சைட்ல நாய் உருமுற சவுண்ட் கேக்குது. பார்த்தா ராம்சே வளர்க்குற அந்த வேட்டை நாய்ங்க நிக்குது. தன்னோட நாய்களை வச்சே தன்னை கொல்ல போறான்னு புரிஞ்சுக்கிட்ட ராம்சே, இதுங்கெல்லாம் நான் வளர்த்தது, என்னை எதுவும் பண்ணாதுன்னு சொல்றான். அதுக்கு சான்சா, அதுங்களுக்கு 7 நாளா சாப்பாடு போடலன்னு நீ தானே சொன்னேன்னு சொல்றா. அப்போ அந்த நாய்ங்க எல்லாம் ராம்சே கிட்ட வந்து அவன் மேல வலிஞ்சிருக்கிற ரத்தத்தை நக்குது. ராம்சே கீழே இறங்குன்னு சொல்லி பாக்குறான், ஆனா அதுங்க கேக்குற மாதிரி இல்ல. அந்த நாய் ராம்சே வாயிலே கடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. ராம்சே கடி வாங்கி அலறான். ஆனா சான்சா இதை கண்ணே எடுக்காம பாத்துட்டு இருக்கா. அவளுக்குள்ள அப்போ எவ்வளவு வெறி இருக்குன்னு பாத்துக்கோங்க. பல பேரை தன்னோட நாய்களை வச்சு சாகடிச்ச ராம்சேக்கு கடைசியில அதே மாதிரி சாவுதான் நடந்திருக்கு. தன்னை கொடுமைப்படுத்தவன கொடூரமா கொண்டுட்டு சந்தோஷத்துல சான்சா அங்கிருந்து நடக்க ஸ்டார்ட் பண்றான். நீங்க எல்லாரும் ஒரு செகண்ட் சான்சா எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க நண்பா. காலம் பல பேரை மாத்தும், அதுல சான்சா மட்டும் என்ன? இப்போ நாம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி விண்டர்ஃபெல் மறுபடியும் நம்மளோட ஃபேவரட் ஹவுஸ் ஆன ஸ்டார்ஸ் கிட்டே வந்துருச்சு. ஆனா இப்ப யார லாடா ஏத்துக்குவாங்க? நெட் ஸ்டார்கோட பாஸ்டர்டான ஜான்ஸ்னோவையா இல்ல பெண் வாரிசான சான்சாவையா? நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன்.